உங்கள் வண்டியில் வந்து ஆயில் லெவல் போல்டு, இன்ஜின் ட்ரைனேஜ் போல்டு, இல்லை மேலே அந்த ஊத்துற போல்டு, அது எந்த இதுவும் சரி ஆயில் சம்மந்தமாக அந்த இடத்துல வந்து ஒரு நெட்டு ஒரு போல்டு ஆயில் எதாவது லீக் ஆகுது அப்படின்னா அரெஸ்ட் ஆகலைன்னா எப்போ பார்த்தாலும் ட்ராப்ஸு ட்ராப்ஸாக லீக் ஆகுதுன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த வந்து ஃபைபர் வாஷர் இருக்குது, இந்த ஃபைபர் வாஷர் வந்து ஒரு ரெண்டு வாஷர், ரெண்டு வாஷர், அது போல்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டெட்டாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு வாஷரை போட்டுருங்க. போட்டு வந்து டைட் பண்ணி பாருங்கள் எப்படி போயிருங்க, ஒரு சொட்டு ஆயில் கூட லீக் ஆகாது. அலுமினியம் வாஷர் வந்து போட தேவையில்ல, அந்த போல்ட்டுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபைபர் வாஷர் மட்டும் போட்டு பாருங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது டைட் இன்ஜினில் டைட் பண்ணி பாருங்கள். இந்த சைடில் அதான் இந்த ஆயில் சம்மந்தமாக எங்கே லீக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு வாஷர் போடுங்க. அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி வாஷர், எந்த போல்ட்டு அந்த சின்ன சைஸ் தான் சின்ன வாஷர் கடையில் பேர் பாசர்கள் கிடைக்கும், பெரிய போல்ட்டு பெரிய நெட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வாஷர் வாங்கி கரெக்டாக போடுங்க. போட்டு வந்து நல்லா டைட் பண்ணி விடுங்க, உங்களுக்கு வந்து ஆயிலே லீக் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.